பிரசன்னம் அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜாதகத்தை விட இந்த பிரசன்னம் அப்படின்றது வந்து ரொம்ப துல்லியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. இந்த சந்திரன் அப்படின்றது நாம் பிறக்கும்போது நமக்கான ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்றது இருக்கும், அதனுடைய கணக்கு வேற. இதுவே நமக்கு வந்து கோச்சார ரீதி அப்படின்னா, அட் ப்ரெசன்ட்ல இப்போ நமக்கு வந்து எப்படிலாம் வந்து 27 நட்சத்திரத்துல சந்திர பகவான் ஒரு ஒரு வீடா 2.5 நாளைக்கு ஒரு தடவை வருவார், 2.5 நாளைக்கு ஒரு தடவை வரார் அப்படின்னா, அது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு போகும்போதும் இது நடக்கும் இது நடக்காது அப்படின்ற அந்த ஒரு துல்லியமான பலனை சந்திரன் தான் கொடுப்பாரு. சந்திரன் அப்படின்றது வந்து ஒரு மனோகாரகன். மனோகாரகன் அப்படின்னாக்கா மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு வந்து மனம்தான் பெரிய விஷயம். அப்போ அந்த மனம் அப்படின்றது சந்திரன். அப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்கணும்னா நாம் ஒரு விஷயத்துக்கு கிளம்புறோம், ஒரு விஷயத்துக்கு வந்து சாப்பிட போகிறோம், ஒரு விஷயத்துக்கு சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு தீர்மானத்தையும் அந்த சந்திரன் தான் நமக்கு வந்து தீர்மானிக்குது. அப்போ அந்த சந்திர பகவான் அப்படின்றது ஒரு ஒரு பாதமாக நகரும் போதும் அந்த ஒரு ஒரு பாதத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த 27 நட்சத்திரம் அப்படின்றதும், 27 நட்சத்திரத்துக்கு 108 பாதம் அப்படின்றது இருக்கு. இந்த 108 பாதத்தை நமக்கு நம்ம நவாம்சத்துல வந்து நம்ம கன்வே பண்ணி எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சூட்சமத்தை தான் நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நவாம்சம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி, விசாகம், புனர்பூசம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ மண்டலத்தில் குறிக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேதுருடைய நட்சத்திரமான மூலம், அஸ்வினி, மகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மேஷ மண்டலத்தில் குறிக்கக்கூடியது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்களும் இதுவும் மேஷ மண்டலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த குருனுடைய நட்சத்திரம், அடுத்தது வந்து இது கேதுனுடைய நட்சத்திரம், அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குருடைய நட்சத்திரம், அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரம், அடுத்தது கேதுன் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமுமே நமக்கு வந்து மேஷ மண்டலத்தில் வர்றதுனால குருவுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அது 1 பாதமாக இருந்தால் மேஷம், 2 பாதமாக இருந்தால் ரிஷபம், 3 பாதமாக இருந்தால் மிதுனம், 4 பாதமாக இருந்தால் கடகம். அப்படி தான் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும். அப்போது இந்த 3 நட்சத்திரங்களில் எது வந்து எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகத்தில் வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலுமே இது மேஷ மண்டலத்தை குறிக்கும் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனியின் நட்சத்திரமான பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ஒரு செவ்வாயனுடைய நட்சத்திரமான மிருகசீர நட்சத்திரம், அடுத்த சித்திர நட்சத்திரம், அடுத்தது அவிட்ட நட்சத்திரம், ஒரு சுக்கிரனுடைய நட்சத்திரமான இந்த பரணி நட்சத்திரம், அடுத்தது பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இந்த 9 நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அது 8வது பாதத்தில் இருக்குன்னு பாருங்க. அது 8வது பாதத்தில் இருக்குது அப்படின்னா அது 1 பாதத்தில் இருந்தால் சிம்மமாகவும், 2 பாதத்தில் இருந்தால் கன்னியாகவும், 3 பாதத்தில் இருந்தால் துலாமாகவும், 4 பாதத்தில் இருந்தால் விருச்சிகமாகவும் நம்ம கன்வே பண்ணிக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அடுத்தது புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அடுத்தது ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரங்களும் அப்படின்னு பார்க்கும்போது இது 9 கன்வையாகும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பாதமாக இருந்தால் தனுசு, 2 பாதமாக இருந்தால் மகரம், 3 பாதமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கும்பம், 4 பாதமாக இருந்தால் மீனம். அப்படி தான் நம்ம வந்து கன்வே பண்ணணும். அப்போது இது வந்து நவாம்சம் பார்க்கும் முறை அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது இந்த நவாம்சம் பார்க்கும் முறை அப்படின்றது என்னென்னா, ஒரு ராசி கட்டம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து நெக் பாசிட்டிவ் அப்படின்னா அது அப்படியே வந்துருந்தாக்கா நமக்கு வந்து கன்வே பண்ணி நவாம்சம் வந்து கொடுக்கறது என்னன்னா ப்ரிடிக்ஷனுடைய நெகட்டிவிட்டி. அப்போது அந்த நெகட்டிவ் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. அப்போது ஒரு ஒரு சந்திரன் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பாதத்தில் நகரும்போது அந்த சந்திரனாகப்பட்டவன் நமக்கு வந்து இப்போ உதாரணத்திற்கு வந்து ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கான் அப்படின்னு வச்சிங்களேன். அப்போது கேதுனுடைய சாரம் அப்படின்றது நமக்கு இருக்குது. இப்போது ராசி கட்டத்தில் நமக்கு என்ன சொல்லுவோம், இப்போ வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய
கேது பகவான் அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்துல அந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து ஒன்னாம் பாதத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கா, ரெண்டாம் பாதத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கா, மூணாம் பாதத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கா, நாலாம் பாதத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கா அப்படின்றத பார்க்கணும். இது நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இப்போ உதாரணத்திற்கு நமக்கு வந்து ஒரு சந்திர பகவான் கேதுவோட நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிறான்னா கேதுனுடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து கேதுனுடைய நட்சத்திரத்தில் அது உட்காந்துருது, ஆனால் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வச்சு தான் நம்ம வந்து பலனை சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து கேது உட்காந்துருக்கிறது செவ்வாயினுடைய வீடு. அப்போ கேதுக்குன்னு ஒரு தனி புத்தி இருக்குது, செவ்வாய்க்குன்னு ஒரு தனி புத்தி இருக்குது. கேது அப்படின்றது வந்து ஒரு நிதானத்தை குறிக்கக்கூடியது, ஒரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியது, ஒரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை முடி இருக்கு இல்லையா, அந்த தலை முடி அதுக்கும் வந்துட்டு கேது தான். ஒரு தையல் பிரச்சனை, அதாவது வந்துட்டனாக்கா ஒரு தையல் கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கும் அதுதான். அதே மாதிரி வந்து புத்திசாலியாக இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளுக்குமே நம்ம சந்திர பகவான் தான், சாரி கேது பகவான் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து நாம் வந்து ஒரு கேதுனுடைய நட்சத்திரத்தில் ஒரு ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் அப்படின்றத உட்கா சந்திரன்றதை உட்கார்ந்துருச்சுன்னா அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ செவ்வாயின்னா யாரு அப்படின்னு பார்த்தா முன்கோபக்காரன். அப்போ எதையுமே வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது ஒரு படபடப்போடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்துட்டுனாக்கா பிரச்சனைகளை அவங்க வந்துட்டுனாக்கா சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கும். அப்போ ஒரு செவ்வாயினுடைய காரகத்துவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தைரியம், வீரியம், எந்த ஒரு செயலையுமே அவங்க வந்து நல்லா முரண்பட்டு செய்யக்கூடியவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கேது பகவான் ஒன்றாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அது முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய பலனையே நாம் சொல்லணும். அந்த இடத்துல பரணி இருக்குது அதை சொல்லக்கூடாது, அந்த இடத்துல கிருத்திகி இருக்குது அதை சொல்லக்கூடாது. அப்போ அந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயினுடைய வந்து ஆதிக்கம் ஃபுல்லாகவே நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயின்றது வந்து ஒரு நெருப்பு தத்துவமானது, அதே மாதிரி வந்துட்டு ஒரு பிளட்டு ஒரு ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பானது. அதே மாதிரி வந்து செவ்வாய் அப்படின்றது வந்து பலவிதமான தொழில்களுக்கு, இயந்திரங்களுக்கு, அதே மாதிரி வந்து பெரிய பெரிய வாகனங்கள் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அப்படின்லாம் வந்து சொல்லலாம். அப்போ இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கிரகத்தினுடைய ஆதிக்கம்னா செவ்வாய் வந்து சகோதர காரகன், செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கணவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு செயலையுமே வந்துட்டு தைரியமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உள்ள ஒரு அமைப்பு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லணும். அப்போது இந்த சந்திரநாடி பிரசன்னம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரகமாகப்பட்டது, சந்திரனாகப்பட்டது நமக்கு வந்து இப்போ எந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு கோச்சார ரீதியாக அப்படின்னு வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த சந்திரன் அப்படின்றவன் நமக்கு வந்து உதாரணத்திற்கு வந்து எந்த நட்சத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு உத்திரட்டாய நட்சத்திரம் உட்காந்துருக்குன்னா அது சனியுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, அது ஓகே. ஆனால் அது ஒன்றாம் பாதத்தில் உட்காந்துருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்போது இந்த சந்திரன் அப்படின்றவன் சனியுடைய நட்சத்திரம் உத்திரட்டாயத்தில் உட்கார்ந்தாலும் அதனுடைய பலன் எங்கே எடுக்கணும் அப்படின்னா அது ஒன்றாம் பாதத்தில் உட்காந்தா சிம்மத்தினுடைய அமைப்பை எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து ரெண்டாம் பாதத்தில் உட்காந்தா கண்ணினுடைய அமைப்பை எடுத்துக்கணும். மூணாம் பாதத்தில் உட்காந்தா துலாமனுடைய அமைப்பை எடுத்துக்கணும். நாலாம் பாதத்தில் உட்காந்தா விருச்சிகத்தினுடைய அமைப்பை எடுத்துக்கணும். அப்போ சூரியன் அப்படின்றது வந்து டாப் மோஸ்ட் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் என்பது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அது வந்துட்டு இருக்கும். அப்போது நமக்கு வந்துட்டு இப்போ 27 நட்சத்திரத்துக்குமே நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம சந்திரன் நாடி பிரசன்னத்தின் மூலமா நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதை கட்டத்தோடு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்றதுக்கோசரம் இப்போ நம்ம பண்ண போகிற பார்த்தோம். நாடி பிரசன்னம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இதை ரெண்டு வகையாக வந்து பிரிக்கலாம். இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இது எப்படி ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கோச்சார ரீதியாக இப்போ இருக்கிற ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக இதை வந்து என்னக்கா ஒரு மாதிரி பிரிக்கலாம். அடுத்தது வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகம்னு இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில்
சந்திர பகவான் அப்படின்ற இருப்பார். அப்போ உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தினுடைய சந்திரனை விட்டுருங்க. இப்போ உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் அப்படின்றது வந்து லக்னம் முதல் அதே மாதிரி வந்து ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் இருக்கு இல்லையா, அப்போது 12 கட்டத்தையும் நீங்கள் முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா 12 கட்டத்தையும் நோட் பண்ணுங்கள். நம்பர் ஒன், அடுத்தது உங்களுடைய லக்னம் அப்படின்றது வந்து எந்த புள்ளியில் இருக்குது அப்படின்றத அதையும் நோட் பண்ணுங்கள். அடுத்தது லக்னத்திற்கு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல எந்த கிரகம் உட்காந்துருக்கு அதையும் பார்க்கணும். உங்களுடைய லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்து அதிபதி எங்கே உட்காந்துருக்கோ அதையும் பார்க்கணும். அது எந்த பாதத்தில் உட்காந்துருக்கா அப்படின்றத அதையும் பாருங்கள். புரியுதுங்களா? அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து என்னென்னா லக்னம் லக்ன புள்ளி, லக்னத்துக்கு புள்ளி வந்துட்டுனா எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இது மூணு, ஓகேங்களா? அடுத்தது லக்னத்துக்கு ரெண்டாம் இடம், லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி ரெண்டாம் இடத்துல யார் உட்காந்துருக்கா அவரு எந்த பாதத்தில் உட்காந்துருக்கான்னு பார்க்கறது அது ரெண்டாவது ரகம். அடுத்தது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குரியவன் எங்கே உட்காந்துருக்குறான் அவன் எத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்குறான் அப்படின்றத பார்க்கறது அது வந்துட்டு நான் மூணாவது. அப்போது ஒரு ஒரு இடத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படியே பார்த்துட்டு போகணும். அப்போ மூணாம் இடத்துல வந்துட்டு எந்த கிரகம் உட்காந்துருக்கு அது எத்தனை பாதத்தில் உட்காந்துருக்கு அதுன்றதையும் பார்க்கணும். அடுத்தது மூணாம் இடத்த அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு அவர் எந்த பாதத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்தது நாலு, அடுத்தது அஞ்சு, அடுத்தது ஆறு, அடுத்தது ஏழு, அடுத்தது எட்டு, அடுத்தது ஒம்பது, அடுத்தது பத்து, அடுத்தது பதினொன்று, அடுத்தது 12, இந்த மாதிரி 12 கட்டத்துக்கும் அதிபதி எந்த இடத்துல உட்காந்துருக்காரு அதே மாதிரி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு என்ன பாதத்தில் உட்காந்துருக்கிறாரு அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த பாயிண்ட்டை யாராக இருந்தாலும் கவனிக்கணும். நம்பர் ஒன். அடுத்தது நமக்கு வந்துட்டு என்ன இந்த ரெண்டாம் இடத்துலையோ மூணாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ எந்த கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்றத பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து பார்க்கறது அப்படின்றது அது ஒரு விதம். இதை வந்துட்டு நாக்கா எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து மெத்தடாக வந்துட்டு கை கொடுக்கும். எப்போவுமே நம்மளுடைய பிறந்த கால ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை அப்படியே விட்டுருங்க, சூரியனை அப்படியே விட்டுருங்க, செவ்வாயை அப்படியே விட்டுருங்க, எல்லா கிரகத்தையும் அப்படியே விட்டுருங்க, ஓகேங்களா? அதெல்லாம் என்னன்னா அது அது அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கு அப்படின்றத ஒரு கணக்கு வச்சுக்கணும். அதெல்லாம் எப்போ ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்னா உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தினுடைய கிரகங்கள் அப்படியே கோச்சார ரீதியாக அந்த சுற்றி வரும். அப்போ வந்து சுற்றி வரும்போது உங்களுடைய லக்னம், உங்களுடைய ரெண்டாம் இடத்ததிபதி, உங்களுடைய மூன்றாம் இடத்ததிபதி அப்போ இப்போ அட் பிரசன்ட்ல வந்துட்டு கோச்சார ரீதியாக எங்கே வந்துட்டுருக்கிறாரு அப்படின்றத பார்க்கறது ஒரு விதம், ஓகேங்களா? இது வந்து ஒரு விதத்தில் பார்க்கறது, இது வந்து ஜாதகத்தை பிரசன்னத்தின் மூலமா கன்வே பண்ணி பார்க்குற விதம் அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு சூட்சமமான ஒரு ஐடியா, இது வந்து ஜோதிடம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லை பலன் கேட்குறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கே நான் ஒரு பதிலை வந்து கொடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர நாடிப்படி பிரசன்னம் பார்க்கறது எப்படி அப்படின்றத சொல்ல போகிறேன், ஓகேங்களா? சரி, இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களை நீங்கள் எல்லாருமே ஆப்பில் வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லக்னம் இருக்குன்னு வச்சுங்க, உங்களுடைய பிறந்த லக்னம் இருக்குங்க. இப்போ கோச்சார ரீதியாக சந்திரன் இருக்கும், ஆனால் உங்களோட பிறந்த காலத்தில் சந்திரன் இருக்கும், அதை விட்டுருங்க, ஓகேங்களா? விட்டுருங்க அதை. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த கால சந்திரனை அப்படியே வந்துட்டேனாக்கா விட்டுட்டு இப்போ கோச்சார ரீதியாக சந்திரன் இப்போ வந்து விருச்சிகத்தில் தான் போயிட்டுருக்கிறாரு, ஓகேங்களா? விருச்சிகத்தில் போயிட்டுருக்கிறாரு, அதுவும் எந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறான்றத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில், விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் போயிட்டுருக்கிறார். எல்லாருமே பாருங்கள், இப்போது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்னம் முதல் 12 கட்டத்தில் எந்தெந்த கிரகம் அப்படின்றது எந்த இடத்துல உட்கார்ந்துருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுருக்குங்க. உங்கள் லக்னத்துக்கு இருந்த ரெண்டாம் இடத்ததிபதி, மூணாம் இடத்ததிபதி, நாலாம் இடத்ததிபதி அப்படின்றவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்றத அதையும் நீங்கள் கவனிச்சுங்க. கவனிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கோச்சார ரீதியாக சந்திர பகவான் அப்படின்றவர் வந்து இப்போ கோச்சார ரீதியாக விருச்சிகத்தில் இருக்காரா, அப்போது
சந்திரன் அப்படின்றவர் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுற்றி சுற்றி வரும்போது கோச்சார ரீதியாக உங்களோட லக்னத்தில் உட்கார்ந்தாருன்னா உங்களோட லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவார். அப்போது உங்களுக்கான எல்லா விஷயமும், அதாவது வந்துட்டு உங்களை பற்றின, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு எல்லா விதமான ஒரு விஷயத்தையுமே சந்திர பகவான் அப்படின்றது கொடுப்பாரு. அப்போது சந்திர பகவான் உங்களை லக்னத்தை விட்டு நகர்றவர்களையுமே அவர் உங்களுக்கான ஒரு விஷயத்த கொடுக்க தான் வந்திருக்காரு அப்படின்றத மறந்துடக்கூடாது. சரி, ரெண்டாம் இடத்துக்கு போய் உட்காந்துட்டார்னு வச்சுங்களேன். ரெண்டாம் இடம் என்பது என்ன? தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்றது இருக்கு. அப்போது இதில் இன்னொன்று கவனிக்கணும் என்னன்னா, ரெண்டாம் இடத்துல உட்காந்தாருன்னா தனத்தை கொடுப்பாரு, குடும்பத்தை கொடுப்பாரு, வாழ்க்கையை கொடுப்பாரு, வசதி கொடுப்பாரு, தனம் எல்லாமே கொடுப்பாரு, ஒரு வாக்கு காப்பாற்றுவார். ஆனால் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு 12 அதிபதியோடைய எந்த கிரகமாவது ரெண்டாம் இடத்துல உட்காந்துக்கிறாருனா என்ன பண்ணுவார்னா, உதாரணத்திற்கு ஒரு உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதி 2ல உட்காந்துட்டார்னு வச்சிங்களேன், அப்போது என்ன பண்ணுவார்னா, ரெண்டாம் இடத்தினுடைய ரெண்டாம் இடத்தினுடைய ப்ரெடிக்ஷனை உங்களுக்கு கொடுப்பாரா, இல்லை 6ஆம் இடத்த அதிபதியினுடைய அதிபதியினுடைய வந்துட்டு ரெண்டாம் இடத்துல உட்காந்துக்கிறார் இல்லையா, அப்போ 6ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய வேலையை கொடுப்பாரான்னு கேட்டால், 6ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய வேலையை தான் கொடுப்பாரு. அந்த 6ஆம் இடத்த அதிபதி யார்? நமக்கு வந்து ரீன, ரூண, ரோக, சத்ரு, உபதிரவம். அப்போ வந்து கடன் கேட்டால் கிடைக்கும், நோய் ஈஸியாக நமக்கு கன்வே ஆகும், அதே மாதிரி வந்து சத்ருக்கள் அப்படின்றது நமக்கு ஈஸியாக கன்வே ஆகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சந்திர பகவான் நம்மளுடைய 6ஆம் இடத்தினுடைய அதிபதி கூட உட்காரும்போது நமக்கு தேவையில்லாத ஒரு கடனை நமக்கே அவர் வந்து கொடுக்க வைக்கிறாரு அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது நமக்கு வந்து கடன், அடுத்தது நோய், அடுத்தது சத்ரு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இப்போ வந்து என்னக்கா வந்து உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ வந்து என்னன்னா, இதுதான் வந்துட்டு இப்போ இந்த சந்திரன் வச்சுங்களேன், இது வந்து இப்போ அட் பிரசன்ட்ல வந்து கன்னியா லக்னம் தான் போயிட்டு இருக்குது. இப்போ கன்னியா லக்னத்துக்கு அப்படின்னா, இப்போ வந்து என்னக்கா உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிரகமும் இல்லை. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து எந்த கிரகமும் இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சந்திர பகவானுக்கு 7ஆம் பார்வை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்காரா, அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சந்திர பகவான் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்துட்டு ஆக்டிவேஷன் பண்ணுறாரு, 9ஆம் இடத்த ஆக்டிவேஷன் பண்ணுறாரு. அது பார்வை, அதை விட்டுருங்க ஓகேங்களா. ஆனால் இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் வந்துட்டேன்னா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறதுல வந்து இது சந்திரன் எந்த கிரகமுமே இல்லை அப்படின்ற போது 3ஆம் இடத்தை தான் அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு உண்டான முயற்சி, 3ஆம் இடத்துக்கு உண்டான வளர்ச்சி, 3ஆம் இடத்துக்கு உண்டான பயிற்சி எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அப்போ தைரியம், காமம், மோட்சம் எல்லாமே இந்த 3ஆம் இடத்தை கொண்டு கொடுக்குறாரு. புரிஞ்சுதா? அப்போ என்னன்னா, நமக்கு வந்து ஒரு 3ஆம் இடத்துல வந்து எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா, அப்போ சந்திர பகவான் உட்கார்ந்த இடத்துல இல்லை, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அப்போது அந்த 3ஆம் இடத்துக்கு உண்டான பலனை மட்டுமே கொடுப்பாரு. அப்புறம் வந்துட்டேன்னா அவரோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இருக்கார் இல்லையா, அது வந்து நனக்கு பார்வையால் கொடுப்பார், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் சந்திர பகவான் அப்படின்றது நின்ற இடத்த அது வந்து ஆக்டிவேஷன் பண்ணும், அதுதான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து சந்திரன் 7ஆம் பார்வையாக பார்க்குறோம், அப்போ 9ஆம் இடத்த ஆக்டிவேஷன் பண்ணுவார், சந்திரன் வந்து ஸ்தான பார்வையில் கொடுப்பாரு, சந்திரன் வந்து திரிகோண பார்வையில் கொடுப்பாரு, சந்திரன் வந்து கேந்திர பார்வையில் கொடுப்பாரு, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? சந்திரன் உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரோ அந்த விஷயத்த மட்டுமே உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எப்படின்னா, இப்போ வந்து சந்திரன் இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க. இப்போது உதாரணத்திற்கு இந்த குரு பகவான் இங்கே உட்காந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போ உட்காந்துட்டார்னா இது வந்து 4ஆம் இடம், இது வந்து 7ஆம் இடம் ஓகேங்களா, 7ஆம் இடம். அப்போது 7க்குடைய பலனையும் 4க்குடைய பலனையும் சந்திர பகவான் கொடுப்பாரு. அப்போ 4க்குடையவர் யாரு? 4னாக்கா வந்து வீடு, வாகனம், அதே மாதிரி வந்து இடம், அதுக்கு மாதிரி சுகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாய், இதெல்லாம் வந்து 4ஆம் இடம். அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது என்ன? கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனைவி, கணவன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாக்கா 7ஆம் இடம் பாதகம்ன்ற ஒரு விஷயத்தையும் கொடுப்பாரு. அப்போது 7ஆம் இடத்துல வந்து என்னாக்கா வந்து இந்த சந்திர பகவான் வந்து சந்திர பகவான் கூட குரு இருக்காருன்னா
இந்த ஏழாம் இடத்தை வந்து இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேதுவனுடைய ஆதிக்கம். அப்போ இப்போ கேது உட்கார்ந்துருக்குது ஓகேங்களா. இப்போ லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல வந்து கன்னியா லக்னத்துக்கு பாதக ஸ்தானன்றதுனால பாதகமும் கிடைக்கும், மனைவியை பற்றியும் சொல்லணும், கம்யூனிகேஷனை பற்றியும் சொல்லணும், பார்ட்னர்ஷிப்பை பற்றியும் சொல்லணும். அதே மாதிரி வந்து என்னன்னாக்கா எல்லாமே ஏழாம் இடத்துக்குரிய எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவாரு, அடுத்தது வந்து நாலாம் இடத்துக்குரிய எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவாரு அப்படின்றத சொல்லணும். அப்போது பார்க்குற பார்வையை விட இருக்கிற இடத்துக்கே சந்திரன் வந்து ஸ்தான பலனை கொடுக்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் சரியா. அடுத்தது இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இங்கே இருக்கார் இல்லையா. இப்போது இந்த ஜாதகத்திற்கு வந்து ஏதோ ஒரு ராசி அப்படின்றத போடுவோம். இப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு கடக ராசி அப்படின்றத வந்துட்டுனாக்கா போட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போது இது வந்து கடக ராசி, இது வந்து பிறந்த ஜாதகம்னு வச்சுங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து கோச்சார ரீதியாக சந்திரன் வருது ஓகேவா. இதுதான் இன்னைக்கு பார்த்துக்கணும். இது பிறந்த கால சந்திரன், அதை எடுக்கக்கூடாது, கோச்சார சந்திரனா எடுத்துக்கணும் சரியா. வந்து இது பிறந்த கால சந்திரன் அப்படின்றத வந்து வச்சுக்கோங்க. இந்த பிறந்த கால சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இது பிறந்த கால சந்திரன், இது வந்து கோச்சார சந்திரன். இந்த சந்திரனே இந்த இடத்துல வந்துட்டு இருந்தார் அப்படின்னா நம்மளுடைய ராசியை ஆக்டிவேஷன் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நம்ம ராசிநாதனே ஆக்டிவேஷன் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த லக்னத்திற்கு பதினோராம் இடம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த லக்னத்திற்கு பதினோராம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடத்தை வந்துட்டு ஆக்டிவேஷன் பண்ணுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சரியா. இது வந்து நல்லா வந்து கவனிச்சுக்கணும். ஏன்னா சந்திரன் அப்படின்றது விதிய மதியான வெள்ளு அப்படின்றதுக்கு உண்டான காரணம் அப்படின்றது இதுதான். விதின்றது என்ன, நமக்கு வந்து நாம் பிறக்கும்போது நமக்கான ஒரு கிரகத்தை வந்து நம்ம என்ன லக்னம் பிறந்திருக்கிறோம், நம்ம என்ன ராசி பிறந்திருக்கிறோம், நமக்கு லக்னத்துக்கு 12 கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அதெல்லாம் விதி ஓகேங்களா. ஆனால் அந்த விதியை இந்தந்த நேரத்தில் இவங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு சூட்சமத்தை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான். அப்போ அந்த சந்திர பகவான் அப்படின்றது நம்மளோட பிறப்பினோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எடுக்கக்கூடாது, கோச்சார ஜாதகமாக இருக்கிறத வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத எடுத்துங்க ஓகே. இப்போ அடுத்தபடியாக நமக்கு வந்து என்னென்னா 1, 2, 3, 4, 5, 6 இப்போ வந்து என்னன்னாக்கா இது வந்து ஆறாம் இடத்து அதிபதி, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐந்தாம் இடத்து அதிபதி ஓகேங்களா. இப்போது உதாரணத்திற்கு இங்கே இருக்கிற சந்திரன் ஓகேங்களா, இந்த லக்னத்திற்கு இங்கே இருக்கிற சந்திரன் அப்படின்றது வந்து இங்கே போயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போது இது என்னன்னா நமக்கு வந்து கரெக்டாக சந்திரன் வந்து இந்த இடத்துல உட்காந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல உட்காந்துட்டார்னா ஐந்தாம் இடத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் கொடுக்குறார். ஞாபகம் வச்சுங்க, எப்பவுமே மகரத்துக்கு வந்து ரெண்டு வீடு இருக்குது. அஞ்சாம் இடத்துல உட்காந்தார்னா அஞ்சாம் இடத்து விஷயத்தை தான் கொடுப்பார், ஆறாம் இடத்துல உட்காந்தார்னா ஆறாம் இடத்து விஷயத்தை மட்டும்தான் கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தினுடைய கணக்கு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை தான் நீங்கள் வந்து அஞ்சாம் இடத்து தான் கணக்கு பண்ணணும். அப்போது நமக்கு இதை ரெண்டு விஷயமா கன்வே பண்ணணும். எப்படி, சந்திர பகவான் ஐந்தில் உட்காந்தாருன்னா ஐந்தாம் இடத்தை கொடுப்பார் ஓகேவா. ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்து இந்த லக்னத்திற்கு இப்போ சனி பகவான் இங்கே உட்காந்துருக்கிறார் ஓகேங்களா. இங்கே உட்காந்துருக்கிறார்னா பிறந்த கால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரோ அந்த இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து தான் அஞ்சாம் இடத்தினுடைய ஆதிக்கத்தை கொடுப்பார். சப்போஸ் இந்த இடத்துல வந்து வேற ஏதோ ஒரு கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து சப்போஸ் வந்து ஒரு சூரியன் உட்கார்ந்துருக்குன்னா சூரியனுடைய எந்த எல்லா விதமான பிரச்சனையுமே அவர் சந்திர பகவான் எடுத்து கொடுக்க போகிறாரு அப்படின்றத எடுத்துக்கணும் ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்னாக்கா இந்த இடத்துல கிரகங்கள் இல்லை, அப்போ வந்து அஞ்சாம் சந்திரன் வந்து அந்த உட்காந்தாருனா அஞ்சாம் இடத்து பலனை கொடுப்பாரு. அஞ்சாம் இடத்து அதிபதி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் சந்திர பகவான் அப்படின்றவர் இந்த இடத்துல உட்காந்துட்டாரு, சூரிய பகவான் இதில் உட்காந்துக்கிறாரு சும்மா பேச்சுக்கு சொல்கிறார், அப்போது அந்த சூரிய பகவானுடைய அனைத்து விஷயத்தையுமே கொடுப்பாரு. அப்போ அஞ்சாம் இடத்தையும் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டார் புரிதுங்களா. சூரியனுடைய எல்லா விஷயத்தையும் மட்டுமே தான் கொடுப்பாரு தவிர மற்றபடி வந்துடுறேனாக்கா வந்து அஞ்சாம் இடத்து பலனையும் கொடுத்துட்டு சூரியனுடைய பலனையும் கொடுக்க மாட்டார். சூரியன்றது எத்தனாம் இடம், இந்த இடத்துக்கு வந்து
இந்த இடத்துக்கு வந்து 12 இடத்த அதிபதி. அப்போ 12 இடம் என்பதுனா அயன சயன போக ஸ்தானம் இதெல்லாமே 12 இடம். அப்போது இந்த சந்திர பகவான் இந்த இடத்துல இப்போ லக்னத்துக்கு 5 இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கு, பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வ புண்ணியத்தினுடைய அமைப்பு கொடுப்பாரு, பூர்வ புண்ணியத்தின அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. லக்னத்துக்கு 12 இடத்த அதிபதி 5 உட்கார்ந்தார் அப்படின்னா நமக்கு பூர்வ புண்ணியமே கிடைக்காது, ஓகேங்களா? ஏன்னா 12 இடத்த அதிபதி உட்கார்ந்தான்னா எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சு விட்டுருவான். அப்போது 12 இடத்த அதிபதியோ 6 இடத்த அதிபதியோ 8 இடத்த அதிபதியோ 5 இடத்துல உட்கார்ந்தான்னா தன்னாலே நமக்கு வாஷ் அவுட் ஆகிடும், ஓகே, வாஷ் அவுட் ஆகிடும். அப்போ நமக்கு எங்கேயிருந்து அங்கே போயிட்டு நம்ம கிடைக்கிறது இருக்கு? அப்போ என்ன பண்ணும்? கரெக்டாக சந்திரன் அங்கே போய் உட்காந்துருக்கும் போது பூர்வ புண்ணியத்தில் இடம் இருந்தாலும் அந்த இடம் பிரச்சனையாயிடும், பூர்வ புண்ணியத்தில் சொத்து இருந்தாலும் பிரச்சனையாயிடும். அதே மாதிரி வந்துட்டு என்னாக்கா குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதையும் வந்துட்டு இதுவாகும். ஆக மொத்தத்தில் வந்து 5 இடத்துல உட்காந்துருக்கிற கிரகம் நமக்கு பூர்வ புண்ணியத்தை கொடுத்தே தீரும் அப்படின்றத விட்டுட்டு 12 இடத்த அதிபதியோ 6 இடத்த அதிபதியோ 8 இடத்த அதிபதியோ பாதகாதிபதியோ 5 இடத்துல உட்கார்ந்தான்னா அந்த இடத்துல கோச்சார சந்திரன் டப்புன்னு உட்கார்றான் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். அப்போ இந்த சந்திர பகவான் இது ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ இது பிறந்த கால ஜாதகத்தை வச்சு சொன்னேன், ஓகேவா? பிறந்த காலத்தை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கோச்சார ரீதியா அது ஒரு மாதிரி சொல்லி கொடுக்குறேன், சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அப்படின்றது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்போ இந்த சந்திர பகவான் அப்படியே சுற்றி வருவாருங்க. ஒரு 2.5 நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பாதமாக நகர்ந்து வராருங்க. ஓகே, அப்போ நகர்ந்து வரும்போது அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கிட்ட வரான்னு வச்சிங்களா, ராகுனுடைய எல்லா விதமான புத்தியும் அந்த 2.5 நாளில் நடக்கும், ஓகேங்களா? ராகுன்றது யார்? கிரிமினல். ராகுன்றது யார்? பிரம்மாண்டம். ராகுன்றது யார்? ஒரு விஷயத்தை வந்து நேர்மறையாக எதிர்மறையாக செய்கிறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் அந்த ராகு வந்து பண்ணும். அப்போ ராகுனுடைய எல்லா விதமான பிரச்சனையும் நமக்கு வரப்போகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வரப்போகுது அப்படின்னா இப்போ கோச்சார ரீதியாக அந்த இடத்துல ராகு இருக்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜாதகத்தில் உங்களுக்கு இதே இடத்துல ராகு இருந்து இந்த சந்திர பகவான் கோச்சார ரீதியாக வராரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் ராகுவால் என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியுதா புரியலையா அப்படின்றத வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஜாதகம் பார்க்கறது அப்படின்றது ஒரு கலை, அப்போ அந்த பிரசன்னத்தை வந்து கன்வே பண்ணுறது அப்படின்றது அது ஒரு கலை. அப்போது ஏனாத்தானோ அப்படின்னு வந்து நம்ம ஜாதகம் பார்க்கறத விட இந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம கன்வே பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கிளைண்ட்டு வராங்க, அந்த கிளைண்ட்டு வராங்க அப்படின்னும் போது அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பிரித்து வைக்கிறோன்னு வச்சிங்களேன். பிரித்து வச்சோம் அப்படின்னா இப்போ வந்துட்டுனாக்கா அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போது ஒரு ஜாதகத்தை பிரித்து வைக்கும்போது நான் அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் என்ன, லக்னத்துக்கு 2 இடம் என்ன, 3 இடம் என்ன, எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு உடனே என்ன பண்ணணும், இப்போது கோச்சார சந்திரன் அப்படின்றவர் வந்து அந்த பிறந்த கால ஜாதக கட்டத்தில் கிரகத்தில் எந்த இடத்துல இப்போ கோச்சார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திர பகவான் எந்த கட்டத்தில் லக்னத்துக்கு 8 இடத்துல உட்கார்ந்துக்கிறாரோ அந்த பிரச்சனைக்காக அவங்க இங்கே வந்திருக்காங்க, அந்த பிரச்சனை அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அது நம்பர் 1. அடுத்தது தச புத்தி அந்தாரம் அப்படின்ற 3 இருக்கு இல்லையா. இப்போ தச அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த தசாநாதன் இந்த லக்னத்துக்கு பிறந்த லக்னத்திற்கு தசாநாதன் கோச்சார ரீதியாக இப்போ 8 இடத்துல ஓடிட்டு இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். அப்போ தசாநாதன்றது வந்துட்டு என்ன, வருடக்கணக்கில் போகும், ஓகேங்களா? தசாநாதன் வருடக்கணக்கில் போகும். அப்போது நம்மளுடைய லக்ன பிரகாரம் தசாநாதன் யார், இப்போ வந்து என்ன தசை போய்கிட்டு இருக்கு, அந்த தசாநாதன் லக்னத்திற்கு 8 இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கிறீங்க, அந்த நல்லதோ கெட்டதோ அது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தசாதனுடைய வேலை.
ரெண்டாவது புத்தி. புத்தின்றது என்ன? செயல். அப்போது நம்மளுடைய பிறந்த லக்னத்திற்கு புத்திநாதனான அந்த கிரகம் லக்னத்திற்கு பிறந்த கால ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கறது ஒரு விதம். அடுத்தது அந்தாரம். அதை விட நம்ம வந்து உள்ளே போய் டீப்பாக போய் பார்க்கறது அந்தாரம். அப்போ அந்தாரம் என்பது என்ன? தீர்மானிப்பது. ஓகே, தீர்மானிப்பது. அப்போ அந்த தீர்மானிக்கிற ஒரு கிரகம் அது வந்துட்டு என்ன? அந்தாரநாதன் இப்போ யாரு அப்படின்னு பார்த்து அது பிறந்த லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்கணும். பார்த்து அதை என்ன பண்ணணும்? அந்த அந்தாரநாதன் எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் உங்களுக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது நமக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லை, நமக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை, நமக்கு ரொம்ப நாளாக கஷ்டம் அப்படின்றது இருக்குன்னா நமக்கு வந்து சந்திரன்றவன் ரெண்டே கால் நாள் தான் அவன் வந்து பிரச்சனையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஓகேங்களா? தசாநாதன் வருடக்கணக்கு, புத்திநாதன் மாதக்கணக்கு வருடக்கணக்கு, அதே மாதிரி அந்தாரநாதன் அப்படின்றது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கு நாள் கணக்கு அப்படின்றதுலாம் வந்து போயிடும். அப்போது நமக்கு வந்து ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா தச புத்தி அந்தாரம் சந்திரன். ஓகேங்களா? இந்த நாளை கையில் எடுத்து நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு யாராவது ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க வந்து என்ன கஷ்டத்தில் வந்திருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில் நம்ம லக்னத்திலேருந்து 12 கட்டத்தில் வச்சு பார்க்கும்போது சந்திர பகவான் கோச்சார சந்திரன் அந்த இடத்துல உட்காந்துருக்குறான்னா, இது கோச்சரம் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்றத கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போது நமக்கு வந்து இப்போ சந்திரநாடி பிரகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 12 கட்டத்தில் சந்திரன் கோச்சார சந்திரன் அப்படின்றது வந்து எந்த இப்போ வந்து உங்களுடைய பிறந்த கால சந்திரன் ராசி கட்டத்தில் சந்திர பகவான் கோச்சார சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறான், என்ன பாதத்தில் உட்காந்துருக்கிறான், என்ன கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறான், அவன் என்ன கட்டத்தினோட லக்னத்திலேருந்து எத்தனாவது கட்டத்தில் உட்காந்துருக்கிறான் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து பலன் சொல்லணும். அப்படி பலன் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உண்டான பலாபலன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூன்றையும் சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம். நிகழ்காலத்தை மட்டுமே சொல்லக்கூடியது அப்படின்னா பிரசன்னம். அப்போது யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிரசன்னத்தின் மூலியமாக நமக்கு வந்து எப்போ இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து உதயாரூர் லக்னத்தையும் எடுத்துக்கணும், அதே மாதிரி வந்து பிரசன்ன சந்திரனையும் எடுத்துக்கணும். அப்போ பிரசன்ன சந்திரன் அப்படின்றவன் வந்து நமக்கு எத்தனாம் இடத்துல, உதயாரூர் லக்னத்திற்கு பிரசன்ன சந்திரன் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பலன் சொல்லணும். அப்போ வந்துட்டுனாக்கா உதயாரூர் லக்னத்தினுடைய லக்ன புள்ளியினுடைய இது லக்ன புள்ளி இருக்கு இல்லையா, அந்த கிரகத்திற்கும் பிரசன்னா சந்திரன் வந்துட்டு உட்கார்ந்துருக்கிற அந்த கிரகத்துடைய நட்சத்திரத்திற்கும் நட்பா பகையா அப்படின்றத பார்க்கணும். அப்போ நட்புன்னா அந்த வேலை சீக்கிரம் நடக்கும், பகைன்னா அந்த வேலை இழுபறியில் இருக்கும் அப்படின்றத வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் கோச்சார ரீதியாக நம்ம பார்க்குற ஒரு அமைப்பு அப்படின்றத எடுத்துக்கணும். சரி, இப்போ நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில் நமக்கு வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை மையமாக வச்சு ஒரு விஷயத்த நாம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா, 30 நாள் சந்திர பகவான் அப்படின்ற ஒரு மாதம் ஃபுல்லாக 12 கட்டத்தை சுற்றி வர்றார். அப்போது 12 கட்டத்தை சுற்றி வரும்போது 27 நட்சத்திரத்தில், இந்த உலகத்தில் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, 108 பாதத்தில் பிறந்தவங்க, 12 லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அப்போது இந்த சந்திர பகவான் அப்படின்றவர் வந்து ஒரு ஒரு ராசியாக, ஒரு ஒரு நட்சத்திரமாக, ஒரு ஒரு பாதமாக கடந்து 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 வரும்போது அப்போது இந்தந்த ராசிக்கு இந்தந்த பலன் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிட்டே வராரு. அப்போ பாகுபாடு கிடையாது.
அப்போது மேஷராசியில் உட்கார்ந்தாருன்னா மேஷராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இப்போ இவங்களுக்கான விஷயங்களை வந்துட்டு முதல்ல அவசரப்படாமல் கொடுத்துருவார். ரெண்டே கால் நாளில் கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போது ஒரு நல்ல விஷயம் கொடுத்தாலும் சரி, ஒரு கெட்ட விஷயம் கொடுத்தாலும் சரி, ஓகேங்களா, இந்த செகண்ட் போதும். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லபடியாக சேஞ்சிங் ஆகணுன்னாலும் இந்த செகண்டு தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது வந்து ஒரு ஆக்சிடெண்ட், ஏதாவது ஒரு இன்சிடெண்ட், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றதும் இந்த செகண்டு தான். அப்போது இந்த ஒரு விஷயமாகப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் அப்படின்றது வந்து நகர்ந்து 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 ஒரு ஒரு பாதமாக நகர்ந்து நகர்ந்து வரும்போது யார் யார் என்னென்ன பாதத்தில் பிறந்திருக்கீங்க, யார் யார் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, யார் யார் என்ன கிரகத்தினுடைய அதிபதியில் பிறந்திருக்கீங்கன்றத பார்த்து, இப்போ ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர பகவான் அன்னைக்கு வந்து நல்லது பண்ணிட்டு கிளம்புறாரு. அதே மாதிரி இப்போ அஸ்வின் நட்சத்திரம் இருக்குன்னா, அஸ்வின் நட்சத்திரம் நாலு பாதம் இருக்கிறவங்களுக்கும் அன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அஸ்வின் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருந்தால் சந்திர பகவான் அந்த ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்துட்றாரு. அது நல்லது பண்ணுறதோ கெட்டது பண்ணுறதோ ஏதோ சம்திங். அதே மாதிரி வந்து ரெண்டாம் பாதத்தில் இருந்துச்சு அப்படின்னா நல்லது பண்ணுறது கெட்டது பண்ணுறதை கொடுத்துட்றாரு. மூணாம் பாதத்தில் இருந்தால் அப்படி தான், நாலாம் பாதத்தில் இருந்தால் அப்படி தான். அப்போது 108 பாதத்தையும் 30 நாள் கடக்கணும், 27 நட்சத்திரத்தையும் 30 நாள் கடக்கணும், அதே மாதிரி 12 கட்டத்தையும் 30 நாள் கடக்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 24 மணி நேரத்தையும் அவர் வந்துட்டனாக்கா 30 நாளைக்கு உண்டான 24 மணி நேரத்தையும் கடந்து தான் போகிறார். இது வந்து ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போது இந்த சந்திர பகவான் அப்படின்றவர் வந்து நம்மளுடைய லக்னத்திற்கு, பிறந்த கால லக்னத்துக்கு சொல்கிறேன், பிறந்த கால லக்னத்திற்கு சந்திர பகவான் இப்போது கோச்சார ரீதியாக எந்த பாதத்தில், எந்த நட்சத்திரத்தில், எந்த கட்டத்தில், எந்த கிரகத்தோடு அவர் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த பலனை அந்த ஜாதகருக்கு கொடுக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுதா. அடுத்தது இப்போது ராசி, இப்போது ஒரே ஒரு விஷயம் எடுத்துங்க, என்னோட ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அஸ்வினியாக இருக்குது அப்படின்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து சந்திர பகவான் உக்காந்துட்டார்னா அஸ்வின் நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஓகேங்களா. உங்களுடைய லக்னமே சிறந்தது, உங்களுடைய லக்னம் தலை. அப்போது இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் ஒரு சந்திர பகவான் உக்காந்துக்கிறார்னா உங்களுடைய லக்னத்திற்கு அந்த அஸ்வின் நட்சத்திரம் எத்தனாம் இடம் அதை பார்க்கணும். எத்தனாம் இடத்துன்னு பார்த்துட்டு அந்த இடத்தினுடைய அந்த தன்மையைத்தான் அவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்துட்டேனாக்கா, இப்போ நான் வந்து அஸ்வின் நட்சத்திரமே அஸ்வினி லக்னமே அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த ஒன்றாம் பாதத்துக்கு உண்டான பலனை மட்டுமே கொடுக்குறாரு, ஓகேங்களா. நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு உண்டான பயன், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பயன், உங்களுக்கான ஒரு பயன் அப்படின்றத கொடுத்துட்றாரு, ஓகேங்களா. அப்போது நீங்கள் என்ன பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த பாதத்தில் சந்திர பகவான், இப்போ ஒன்றாம் பாதத்தில் நீங்கள் லக்ன புள்ளி, ஒன்றாம் பாதத்தில் சந்திரனோட புள்ளி, ஒன்றாம் பாதத்தில் வந்து கோச்சார சந்திரன் உட்கார்றான்னா உங்களுக்கான பதில் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. உங்களை விட்டு சந்திர பகவான் ரெண்டாம் பாதத்துக்கு போயிட்டாருன்னா உங்களை கண்டுக்க மாட்டாரு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சந்திரன் வந்து ஒரு விஷயம் எடுத்துங்க, ஒரு யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தரை கடந்து போயிட்டாங்கன்னா திரும்பி பார்க்கறதுக்கு வந்துட்டு மனுஷன் கிடையாது, ஓகேங்களா. கிரகம், அப்போது முன்னுக்கு போகிற கிரகம் முன்னுக்கு போகும், பின்னுக்கு போகிற கிரகம் பின்னுக்கு போகும். அப்போ ராகு கேது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிரகம், சந்திரன் மற்ற கிரகங்கள் எல்லாமே முன்னுக்கு போகிற கிரகம். அப்போ வந்து என்னாக்கா வந்து நம்ம கூப்பிட்டோன்னா போய் அப்படின்னு கூப்பிட்டாக்கா திரும்பி திரும்பி பார்க்குமான்னு கேட்டால் திரும்பி பார்க்காது. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான்ன்றது ஒரு போகுது அப்படின்னா போயிட்டே இருக்கும், அது திரும்பி ரிட்டர்ன் வராது. அப்போது நீங்கள் எத்தனாம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த பிறந்த கால லக்ன புள்ளியில் இருக்கிற வழி தான் சந்திரன் இருக்கிற வழி தான் மரியாதை. அதை தாண்டி ரெண்டாம் பாதத்துக்கு போயிடுச்சு, உங்களை விட்டு கடந்து போயிடுச்சு. மூணாம் பாதத்துக்கு போயிடுச்சு, உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. நாலாம் பாதத்துக்கு உங்களை விட்டு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுதா. அப்போது
உங்களோட ப்ரிடிக்ஷன் பார்க்குற முறை அப்படின்றது சந்திரனை மையமாக வச்சுக்கோங்க. சந்திரனை மையமாக வச்சுக்கிட்டு உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்களெல்லாம் தொட்டுக்கிட்டு வருது, எந்தெந்த கட்டங்களெல்லாம் தொட்டுக்கிட்டு வருது, எந்தெந்த பாதங்களெல்லாம் தொட்டுக்கிட்டு வருது, அதே மாதிரி வந்து நமக்கான எந்த எந்த கிரகம் நமக்கான எத்தனாம் இடத்தை இப்போ சந்திர பகவான் தொடுறது அப்படின்றத பார்த்து அதற்குண்டான பலனையே நீங்கள் பலனை அனுபவிக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்துட்டு ஒரு விஷயம், சரியா? இப்போது இது வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தினுடைய பலனை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சரியா? இப்போது ஒரு ஜாதகத்தை வந்து எடுத்துக்கிறோம், ஒரு பிரசன்னத்தை எடுத்துக்கிறோம், சரிங்களா? இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம், பிரசன்னத்தை எடுத்துக்கிறோம். அப்போது நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து வரீங்கன்னு வச்சுக்கலேன், எங்கிட்ட எடுத்துகிட்டு வரீங்க, நான் வந்து பார்க்குறேன் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை பார்க்குறேன், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்குறேன். அப்போ கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு இடம் வேணும், ஒரு வாகனம் வாங்கணும், அதே மாதிரி வந்து ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்காம் இடத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய லக்னத்திற்கு நான்காம் இடத்த அதிபதியை இந்த சந்திரன், கோச்சார சந்திரன் அப்படின்றவர் பார்க்குறாரா இருக்கிறாரா அப்படின்றத பார்ப்பேன், புரியுதுங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு லக்னத்திற்கு நான்காம் இடத்த வந்து இந்த கோச்சார சந்திரன் பார்க்கலனாலோ இல்லை இருக்கிறனாலோ அதுக்கு உண்டான வந்துட்டு வாய்ப்புகள் இல்லைனாலோ இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுடைய மூணாம் இடத்துக்கு பின்னாடி சந்திர பகவான் வந்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து வாங்குங்க அப்படி சொல்லலாம். எப்படி வராமலேயே வந்துட்டு எப்படி வாங்குங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சந்திரன் உங்களுடைய நாலாம் இடத்தை தொட வராருன்னா உங்களுக்கான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சந்திரன் நாலாம் இடத்தை தாண்டி போயிட்டாருன்னா அவர் வந்து கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம். அதுதான் வந்து சந்திர நாடியினுடைய ஒரு அமைப்பு. அப்போது ஒரு சந்திரன் அப்படின்றவன் நீங்கள் கேட்குற கேள்விக்கும் முன்னே இருந்து உங்கள் கட்டத்தை தொட வரான்னா அந்த காரியம் நடக்கும், கட்டத்தை தாண்டி போயிட்டான்னா காரியம் நடக்காது அப்படின்றத வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது, இப்போது நான் ஒரு கோர்ட்டு, ஒரு கேஸு, ஒரு வழக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுத்தையும் நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எங்கிட்ட வந்து கொடுக்குறீங்க. அப்போ நான் வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பேன், ஏழாம் இடத்தை பார்ப்பேன். அப்போ பார்த்துட்டு இது என்னன்னாக்கா சந்திரன் வந்து கரெக்டாக வந்துட்டேனாக்கா எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்பேன். சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னா போகாதீங்கன்னு சொல்லிவிடுவேன், எட்டாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதிகமாயிரும்னு சொல்லுவேன், அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா விரயமாயிடும்னு சொல்லுவேன். ஆக மொத்தத்தில் என்ன அப்படின்னா, சந்திர பகவான்ன்றது வந்து நமக்கு வந்து எட்டாம் இடத்துல உட்கார்ந்தாலும் கூட ஒரு சுபக்கிரக பார்வை இருந்துச்சுன்னா அந்த சந்திரன் அந்த இடத்துல உட்காந்தாலே அது வேலைக்கு ஆகுன்றதை சொல்லலாம். ஆனால் சப்போஸ் வந்துடுன்னா எட்டாம் இடத்துல உட்காந்துச்சுன்னா எரியிற கொள்ளியில் எண்ணெய் ஊற்றி விட்ட மாதிரி வந்து அது என்ன பண்ணும், அதிகப்படுத்தி விட்டுரும், ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல வேலைக்கு ஆகாது. சப்போஸ் ஏழாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கு அப்படின்னா, சந்திரன் வந்து உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பாபக்கிரகம் இருந்துச்சுன்னா பாபத்தை செய்யும், சுபகிரகம் உட்காந்துச்சுன்னா சுபகிரகத்தை, சுபகிரகத்தினுடைய தன்மையை செய்யும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு வந்து ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பு. இப்போது ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய ஜாதகத்தை நான் பார்க்குறேன். இப்போது லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல, பன்னிரெண்டாம் இடத்துல கோச்சார சந்திர பகவான் அப்படின்றது உட்காந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பையன் வெளிநாடு போகலாம், உங்கள் பொண்ணு வெளிநாடு போகலாம் அப்படின்றத வந்து சொல்லிடலாம், சரியா? இது ஒன்று. எப்போவுமே ஒரு கேள்வி கேட்கும்போது லக்னாதிபதியும் சந்திரனும், ஓகே, லக்னமும் சந்திரனும் இல்லைன்னா லக்னாதிபதியும் சந்திரனும் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல அப்படியே உக்காந்துட்டாங்க அப்படின்னா, ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் உக்காந்துட்டாங்கன்னா அந்த கேள்வி அப்படின்றது 100% நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுதா? அடுத்தது வந்து ஒரு பாதத்தில் ஒரு லக்னமும் சந்திரனும் அமையும் போது இருக்கக்கூடிய ஒரு பலன்,
ஒரு பாதத்தை தாண்டி லக்னமும் ஒரு பாதத்தை தாண்டி சந்திரனும் இருக்குது அப்படின்னா அது ஆவரேஜ் பலன் தான் அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு லக்னமும் சந்திரனும் ஒரே பாதத்தில் இருந்தால் எந்த காரியமாக தான் நடக்கும், கண்ணை மூடிட்டு போங்கன்னு சொல்லிடலாம். சரியா? அப்போது ஒரு லக்னம் இந்த இடத்துல இருக்குது, அடுத்தது சந்திரன் அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அப்போ நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து சந்திரனை நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குது. அடுத்தது இப்போ நமக்கு வந்து டிவிலெல்லாம் வந்து நமக்கு வந்து தினப்பலன் அப்படின்றது சொல்கிறாங்க, அதே மாதிரி வந்து வாரப்பலன் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ இந்த தினப்பலன் அப்படின்றது வந்து 27 நட்சத்திரம் அப்படின்னு வந்து இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த 27 நட்சத்திரம் அப்படின்றது அஸ்வினி முதல் ரேவதி வரை அப்படின்றது இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது ஒரு ஒரு நாளைக்கும் இப்போ வந்து நமக்கு வந்துட்டுனா 27 நட்சத்திரம் இருக்குது. அப்போ 27 நட்சத்திரத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது டிவியில் சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை ஒரே நாளில் சொல்லாமல் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை தினப்பலனாக வந்து சொன்னாங்க அப்படின்னா அது வந்து நல்லது. இப்போ உதாரணத்திற்கு வந்து இன்றைக்கி வந்து சந்திர பகவான் அப்படின்றது விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 4 பாதத்தில் விருச்சிக ராசியில் இருக்கு வச்சிங்களா. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு என்ன நல்லா நடக்கும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டான பலனை மட்டுமே இன்றைக்கி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லலாம். அதை விட்டுட்டு ஒரே நாளில் வந்துட்டு 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்களுக்கு இது நடக்கும், உங்களுக்கு இது நடக்கும், உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னா அதை வந்து தீர்மானிக்கிற விதம் அப்படின்றது வேற. ஓகேங்களா? சந்திரனை பொறுத்தவரையிலும் அவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கானோ அந்த நட்சத்திரத்தை மட்டுமே அவன் வந்துட்டு குறிக்கோள் வச்சு பார்ப்பான். அவனுக்கு பார்வையில் இருக்கக்கூடிய கிரகத்தையோ இல்லை அது கூட சேர்வையில் இருக்கக்கூடிய கிரகத்தையோ பார்க்குறான்னா சேர்வையில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்ப்பான், அவன் செய்வான், ஆக்டிவேஷன் பண்ணுவான், தப்பு கிடையாது. ஆனால் சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன் மட்டுமே. அப்போது 30 நாளைக்கு நமக்கு ப்ரெடிஷன் சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. 27 நட்சத்திரம், அந்த 27 நட்சத்திரத்துக்கு 27 நாளை தேர்ந்தெடுக்கணும். அந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாளைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு மட்டுமே பலன் சொல்வது சிறப்பு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து டிவியில் வந்து 30 நட்சத்திரத்துக்குமே வந்துட்டு 27 நட்சத்திரத்துக்கும் 30 நாளைக்கும் வந்து பலன் சொல்கிறது அப்படின்றது எந்த விதத்தில் சாத்தியம், எந்த விதத்தில் நடக்கும், எந்த விதத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து தெரியல அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அப்போது ஒரு துல்லியமான ஒரு பலன் இன்றைக்கி இது நடக்கும் அப்படின்னா அதை வந்து கணிக்கிற விதம் அப்படின்றது வேற, அதை வந்து கணித்து சொல்கிறது அப்படின்றது நம்ம வந்து எனக்கா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர்மானிக்கிறது அப்படின்றத ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு விஷயத்தை வந்து நடக்கும் நடக்காது அப்படின்றத தீர்மானிக்கிற விஷயம் வேற. ஓகேங்களா? ஆனால் சந்திரனை பொறுத்தவரையும் எப்போவுமே ஒரு நட்சத்திரத்தை உட்கார்ந்துட்டான்னா அந்த நட்சத்திரத்துக்கு அனைத்து விஷயமான தீர்மானத்தையும் கொடுத்துட்டு அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது வந்துட்டு ஒன்று. அப்போ ஒரு 27 நட்சத்திரத்துக்கு இப்போ அஸ்வினியில் ஒரு சந்திர பகவான் உட்காந்துக்கிறாருன்னா கேதுனுடைய ஃபுல் இது ஃபார்மேட் என்னவோ அதை அனைத்தையுமே வந்து நடக்கு கொடுக்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கேது அப்படின்றது வந்து ஆன்மீகம், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் முடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தது தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி வந்து சில பல நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போது இந்த கேது பகவானுடைய இடத்துல வந்து சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா முடி சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல லாபமாக இருக்கும். அதே மாதிரி மொபைல் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நல்ல லாபமாக இருக்கும். அடுத்தது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல லாபமாக இருக்கும். அப்போது ஒரு சந்திர பகவான் அப்படின்றவன் எந்தெந்த நட்சத்திரத்தில் உட்கார்றானோ அந்தந்த ஒர்க்குக்கு உள்ள அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது சந்திரன்ன்றது வந்து ஒரு குழப்பம் கூட சொல்லலாம். ஓகே? அப்போது
இந்த சந்திர பகவான் அப்படின்றத நம்ம எப்படி கணக்கு பண்ணுறோமோ அதே மாதிரியே உதயாரோட லக்னத்தையும் நம்ம கணக்கு பண்ணிட்டு வரணும் அப்படின்றத கணக்கு. உதயாரோட லக்னம் என்பது என்ன? நம்மளுடைய தலை. பிரசன்னம் என்பது என்ன? பலன். அப்போது உதயாரோட லக்னம் வந்துட்டு, உதயாரோட லக்னத்துக்கு வந்து எத்தனாம் இடத்துல இருந்த உதாரணத்திற்கு ஒரு சிம்ம ஒரு கன்னியா லக்னம் இப்போ இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு சந்திர பகவான் அஸ்வின் நட்சத்திரத்தில் உட்காந்துட்டாருன்னா அஸ்வின் நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை கொடுத்தாலும் கூட கன்னியா லக்னம், ஞாபகம் வச்சுக்கணும், கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்துக்கு அது வந்து எட்டாம் இடமா போச்சு. அப்போது எட்டாம் இடத்துல சந்திரன் உட்காந்து அஸ்வினியில் உட்காந்தாலோ பரணியில் உட்காந்தாலோ கிருத்திகையில் உட்காந்தாலோ அதற்குண்டான காரகத்துவங்களை வந்து கொடுக்கும்போது அது ஏறுக்குமாறாக தான் கொடுக்கும், அதை மறந்துடக்கூடாது. அப்போ அஸ்வினியில் உட்காந்தா அப்போ வந்து என்ன, மொபைல் அன்னைக்கு எல்லாமே மொபைலில் ஏடாகுடமாக போயிடும். அடுத்தது வந்துட்டு முடிவு கடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன்மீக சிந்தனை உள்ளவங்களுக்கெல்லாம் பிரச்சனையாயிடும். இந்த மாதிரி நம்ம வந்து கணக்கெடுத்துக்கணும். இதுவே ஒரு துலா லக்னமாக இருக்குது. அப்போ ஏழாம் இடத்துல சந்திர பகவான் வந்து அஸ்வினில் உட்காந்தாருன்னா நல்லதுன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி பர்ணையில் உட்காந்தாருன்னா நல்லதுன்னு எடுத்துக்கணும். கிருத்திகையில் உட்காந்தா நல்லதுன்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன, நமக்கு வந்து உதயாரோட லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல எப்போவுமே ஒரு சந்திரன் உட்கார்றாருன்னா அந்த இடம் சுபிக்ஷமாக வேலை செய்யுது. அதே மாதிரி உதயாரோட லக்னத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சந்திர பகவான் உட்கும்போது கண்டிப்பாக வந்து பாதகத்தை மட்டுமே கொடுக்குறாரு, அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்க மாட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ ஒரு வியாபாரத்தை தீர்மானிக்கிறது, அதே மாதிரி வந்து ஒரு நல்லது கெட்டதை ஒரு தீர்மானிக்கிறது, நமக்கான ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை தீர்மானிக்கிறது, எல்லாத்துக்குமே வந்து முக்கிய காரணத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உதயாரோட லக்னம் தான். அப்போ உதயாரோட லக்னத்தை வச்சு தான் இப்போ அஸ்வினி முதல் ரேவதி வரை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இந்த வேலை தான் செய்யணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் அப்படின்றதா இருக்கு. அப்போது அஸ்வின் நட்சத்திரத்துக்கு உண்டான இட அமைப்புகள் என்ன, அஸ்வின் நட்சத்திரத்துக்கு உண்டான வேலை அமைப்புகள் என்ன, அஸ்வின் நட்சத்திரத்துக்கு உண்டான கலர் அமைப்புகள் என்ன, அஸ்வின் நட்சத்திரத்துக்கு உண்டான காரகத்துவ அமைப்புகள் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஓகே, அப்போது இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் வந்து ஒரு சந்திர பகவான் உட்காருது அப்படின்னா அதற்குண்டான எல்லா விஷயங்களும் லிஸ்ட் அவுட் போட்டு வந்துட்டு கொடுக்கும். அப்போ லிஸ்ட் அவுட் கொடுக்கும்போது அதுக்கு யாரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா லக்னம். அப்போ அந்த லக்னத்திற்கு லக்னம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் என்னென்ன வேலைலாம் இருக்கோ அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணுன்னா, புரியுதுங்களா, அதுக்கு ஆப்போசிட் ஏழாம் இடத்துல வந்து லக்னம் அமையணும். லக்னம் அமைஞ்சால் மட்டுமே அது சாத்தியம். அப்போது ஏழாம் இடம் மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. அதாவது வந்து லக்னத்திற்கு இப்போ வந்து லக்னம் இருக்குது, ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருந்தா, லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தா, லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருந்தா, லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தா, லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருந்தா, லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருந்தா, லக்னத்திலே சந்திரன் இருந்தா, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலன் அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்றது பண்ணும்போது நமக்கு வந்து அழகாக தெளிவாக முடிவாக பலனை நமக்கு எடுத்து சொல்லும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது ஒரு ஒரு மாதத்தில் ஒரு வியாபாரங்கள், என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடரை, இப்படி இந்த மாதம் எங்களுக்கு எந்த டைமில் எங்களோட தொழில் நல்லாயிருக்கும், எந்த டைமில் எங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்துடுனாக்கா இதுவாக இருக்கும். அப்போது 27 நட்சத்திரத்துக்குண்டான பலனை தீர்மானித்து கொடுக்கக்கூடியது லக்னம். அப்போ அந்த லக்னத்தை நம்ம வந்து விட்டாமல் பிடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உண்டான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒன் செகண்ட்